பாலிவுட் சினிமாவை சேர்ந்த நட்சத்திரங்களை விட அதிகமாக சம்பாதிக்கும் ஏழு தென்னிந்திய நடிகர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியாவிலே மட்டுமின்றி ஆசியாவிலே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்று கூறப்படுகிறது. சரியான சம்பள விவரம் தெரியவில்லை என்றாலும் ஒவ்வொரு படத்திற்கும் 150 முதல் 200 கோடிகள் வாங்குகிறார். தளபதி விஜயின் படங்கள் அனைத்தும் சமீப காலங்களில் ₹100 கோடி கிளப் உறுதியாக பெற்று வருகிறது. அதிக சம்பளம் வாங்கும் தமிழ் நட்சத்திரங்களில் விஜயும் ஒருவர். லியோவுக்கு ₹130 கோடி பெற்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. பெரும்பாலான பாலிவுட் நடிகர்கள் வசூலிப்பதை விட இது அதிகம்தான். அல்லு அர்ஜுன் புஷ்பா தி ரைஸ் மூலம் இந்திய அளவில் புகழ் பெற்றார். சமீபத்தில் இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்காவுடன் ஒரு படத்தில் கையெழுத்திட்டார். இந்த படத்திற்காக அல்லு அர்ஜுன் ₹125 கோடி வசூலித்து பிரபாசை பின்னுக்கு தள்ளி அதிக சம்பளம் வாங்கும் தெலுங்கு நடிகரானார். மகேஷ் பாபு ஒரு படத்திற்கு ₹60 கோடி வசூலிக்கிறார். அது மட்டுமின்றி அவர் படங்களின் ஷேர் ப்ராஃபிட் வாங்கி வருகிறார். இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களுள் ஒருவர். அவர் விரைவில் இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தால் நடிக்க உள்ளார். அஜித்குமார் தயாரிப்பாளர் போனி கபூருடன் 3 படங்களுக்கு ஒப்பந்தம் செய்திருந்தார். நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களாகும். இவர் தற்பொழுது குட் பேட் அக்லி என்ற படத்திற்கு ₹120 கோடிக்கு மேல் ஊதியமாக பெற்றுள்ளார். இந்தியாவின் சிறந்த நடிகராக இருப்பவர் கமல்ஹாசன். விக்ரம் படத்திற்கு பிறகு ட்ரெண்டிங் ஸ்டாராக மீண்டும் மாறியுள்ளார். இந்தியன் 2 படத்திற்காக கமல் ₹150 கோடிகள் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆதி புருஷ், சாலார் மற்றும் கல்கி கிபி 2898 ஆகிய 3 பேன் இண்டியா பெரிய பட்ஜெட் திரைப்படங்களுடன் பிரபாஸ் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நட்சத்திரங்களில் ஒருவராக மாறியுள்ளார். அவரது தற்போதைய சம்பளம் ₹100 கோடியாகும்.